வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே. இன்றைய குரல் சிந்தனை. குரலை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை பார்ப்போம். அவர்கள் இருவரும் சகோதரர்கள். இருவரும் கல்லூரி படிப்பை முடிக்கிறார்கள். தனித்தனியே தொழில்களை தொடங்குகிறார்கள். இல்லற வாழ்வையும் துவங்குகிறார்கள். மூத்தவர் சில தொழில்களை செய்கிறார். அதில் ஒன்றும் பெரிய முன்னேற்றம் இல்லை. இறுதியாக ஒரு தொழிலை செய்து தன்னுடைய வாழ்வை சிறப்பாக நடத்துகிறார். இளையவர் அப்படி இல்லை. பல தொழில்களை செய்தார். இதிலும் பெரிய முன்னேற்றம் இல்லை. இறுதி வரை போராட்டம்தான். இருப்பினும் மூத்தவருடைய குடும்பம் ஓரளவுக்கு நல்லபடியாக போய்கொண்டிருக்கிறது. இளையவருடைய குடும்பமும் தடுமாற்றத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அவருக்கு வந்து மது பழக்கமும் வந்து சேருகிறது. மது பழக்கம் வந்தால் என்ன ஆகும்? சரியான செயல்பாடு இருக்காது, முன்னேற்றமும் இருக்காது, உடல்நிலையும் மோசமடையும், நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் குறைஞ்சு போயிடும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஐயன் வந்து சொல்கிறாரு, அதிகாரம் 51 தெரிந்து தெளிதல் அதிகாரத்தில் குறள் எண் வந்து பார்த்திங்கன்னா 505, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். அதாவது அவருடைய முன்னேற்றத்திற்கும் பின்னேற்றத்திற்கும் எது காரணம் அப்படின்னு சொன்னால் அவரவர் எண்ணங்களே அவரவர் செயல்பாடுகளே காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் வந்து நன்றாக வளர்ந்து வருவதற்கோ அல்லது ஒருவர் தாழ்ந்து போவதற்கோ வேறு யாரும் காரணம் இல்லை, நீங்களே தான், உங்கள் செயல்பாடுகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஐயன் வந்து இந்த குரலில் அறிவுறுத்துகிறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு துயரமான செய்தி, அந்த இளையவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கொரோனா தொற்றின் காரணமாக இவ்வுலகைய வாழ்க்கை விட்டு நீங்குகிறார். அவருடைய குடும்பம் நிருகதியாக ஆகையினால் எவ்வளவு துன்பங்களுக்கும் நீங்களே தான் காரணம். அப்போ நம்மை நாம் தான் பாதுகாத்து கொள்ள வேணும். அப்போ என்ன செய்யணும்? முகக்கவசத்தை அணிஞ்சுக்கணும். தனி மனித இடைவெளியை கவனிக்கணும், பின்பற்றணும். வீடுகள்லையே பாதுகாப்பாக இருக்கணும். அப்படி நம்மளே பாதுகாத்து கொண்டோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அறிவுறுத்துக்கிறோம், வலியுறுத்துக்கிறோம். அப்போ மீண்டும் குரலை பார்ப்போம். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இந்த அருமையான குரல் சிந்தனையோடு இன்றைய பணிகளை சிறப்பாக செய்வோம். நம்முடைய வீடுகளில் பாதுகாப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.